திருச்சியின் அடையாளம் என்றாலே மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், முக்கொம்பு என்பதை நம்மில் பெரும்பாலானோர் அறிவோம். ஆனால் திருச்சி என்றாலே மைக்கேல்ஸ் ஐஸ்கிரீம் தான் என்கிறார்கள் ஐஸ்கிரீம் பிரியர்கள். எதனால் மைக்கேல்ஸ் ஐஸ்கிரீமுக்கு இத்தனை மவுசு? பார்க்கலாம். இந்தியாவில் 16 நூற்றாண்டில்தான் முகலாயர்களால் முதன் முதலாக ஐஸ்கிரீம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்கிறது வரலாறு. மேல்தட்டு மக்கள் மத்தியில் மட்டுமே பிரபலமாக இருந்த ஐஸ்கிரீம் காலப்போக்கில் அனைத்து தரப்பு மக்களும் விரும்பி உண்ணும் இனிப்பு பதார்த்தமாக மாறியது. ஐஸ்கிரீமை திருச்சி மக்கள் அனைவரும் சுவைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 1938 மைக்கேல் என்பவர் ஐஸ்கிரீம் கடையை தொடங்கினார். 80 தாண்டி இன்று 4வது தலைமுறையாக மைக்கேலின் குடும்பத்தினர் இந்த ஐஸ்கிரீம் கடையை நடத்தி வருகின்றனர். நாங்கள் 1938 ஆரம்பித்தோம். எங்கள் தாத்தா ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பையன்க 3 அவங்களோட பையன்க நாங்கள். இது வந்து அவரோட எங்களோட அண்ணன் பையன். அவர் 4வது தலைமுறையில் நாங்கள் இருக்கோம். இப்போ சுத்தமான பாலை நன்கு காய்ச்சி ஃப்ளேவர் மட்டுமே சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஐஸ்கிரீம் அக்காலத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் என்கின்றனர் இந்த கடையின் வாடிக்கையாளர்கள். நான் கூட்டிட்டு இந்த கடைக்கு வருவேன். எல்லாரும் அங்கே நிற்கிறவங்க எல்லாம் வாங்க பயமா இந்த பயமா அந்த கடைக்கு தான் போகணும்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு இதுதான் பிடிச்சது, நான் இதுதான் வர்றது. அப்போ அவங்க அப்பா உள்ள காலத்துல வந்து இப்போ பிள்ளைங்க இருக்குது. அப்போ அவங்க அப்பாவும் சமயத்தில் இருப்பார். தன் பள்ளி பருவத்திலேயே இங்கு ஐஸ்கிரீமை சுவைத்ததாக தெரிவிக்கிறார் ரீனா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வரும். பர்ச்சேஸ் பண்ண சின்ன பிள்ளைகளே பர்ச்சேஸ் பண்ணணும்னா இங்கே தான் வருவோம். திருச்சியில் படித்த வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் திருச்சி வரும்போதெல்லாம் மைக்கேல் ஐஸ்கிரீமை சுவைக்க மறப்பதில்லை என தெரிவிக்கின்றனர். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வரும். பர்ச்சேஸ் பண்ண சின்ன பிள்ளைகளே பர்ச்சேஸ் பண்ணணும்னா இங்கே தான் வருவோம். பட்ஜெட்டும் லோவாக இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ரிலேஷன்ஸ்லாம் வரும்போதுலாம் மோஸ்ட்லி சென்னையில் இருந்தெல்லாம் வருவாங்க. அப்போலாம் மோஸ்ட்லி மலைக்கோட்டை வந்தோம்னாலே ஃபுல்லாக இங்கே அடுக்கி வைப்போம். அப்படியே சின்ன பிள்ளைகளெல்லாம் அதில் பீட் பண்ணி யார் நிறைய அடுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அடுக்கி வைப்போம். ஸோ ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் பட்ஜெட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்குள்ள அனைத்து ஃப்ளேவர் ஐஸ்கிரீமும் தனக்கு ஃபேவரட் என்கிறார் சிறுவன் கெல்வின். எனக்கு ஒரு 6 நான் சாப்பிட்டு இருக்கேன். ரொம்ப எனக்கு வெண்ணிலா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஐஸ்கிரீம். அருண் ஐஸ்கிரீம் வந்தாலும் இதுதான் நல்லா இருக்கும். 80 கடந்து தனக்கென தனி இடம் பிடித்திருக்கும் இந்த ஐஸ்கிரீம் கடை திருச்சியின் சிக்னேச்சர் உணவு என்றால் அது மிகையல்ல.